இந்தியாவில் கல்வெட்டு ஆய்வுகளின் வரலாறு இரண்டு. தி எரா ஆஃப் டிசைஃபர்மெண்ட், 1835 முதல் 1860. 19 நூற்றாண்டின் முதல் 3 தசாப்தங்களில் மெதுவான ஆனால் நிலையான முன்னேற்றத்திற்கு பிறகு 1830களின் நடுப்பகுதியில் இந்திய கல்வெட்டுகள் பற்றிய ஆய்வு மகிமையின் பிரகாசத்தில் வெடித்தது. இது பெரும்பாலும் ஜேம்ஸ் பிரின்செஃபின் 1799 முதல் 1840 குறிப்பிடத்தக்க முயற்சிகள் மற்றும் நுண்ணறிவுகளின் காரணமாக இருந்தது. அவர் 1819 ஆண்டு கல்கத்தா மின்ட் ஆய்வாளரின் உதவியாளராக இந்தியாவிற்கு வந்தார். மேலும் 1838 ஆண்டு வரை அவர் உடல்நல காரணங்களுக்காக இங்கிலாந்து திரும்பினார். இந்த காலகட்டத்தில் பிரின்செஃப் கல்வெட்டு மற்றும் நாணயவியல் துறைகளிலும் இயற்கை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளிலும் தொடர்ச்சியான கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டார். ஆனால் பிராமி மற்றும் கரோஸ்தி எழுத்துக்களை புரிந்து கொள்வதில் அவர் செய்த முன்னேற்றங்களுக்காக அவர் மிகவும் பிரபலமானவர். இந்த கால பிராமியிலிருந்து பெறப்பட்ட சில பிற்கால எழுத்துக்கள் வெற்றிகரமாக வாசிக்கப்பட்டாலும் 1830களின் முற்பகுதியில் பிரின்செப் தனது கல்வெட்டு ஆராய்ச்சியை தொடங்கிய போது குப்தர் காலத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும் உள்ள கல்வெட்டுகள் புரிந்து கொள்ள முடியாததாகவே இருந்தது. அசோகன் தூண் ஆணைகள் மற்றும் ராணியின் ஆணை மற்றும் சமுத்திரகுப்தாவின் கல்வெட்டு உட்பட அலகாபாத் தூணில் உள்ள கல்வெட்டுகளின் நம்பகமான தொலைநகல்களை டிஎஸ்பர்ட் வாங்கியதன் மூலம் ஆரம்பகால பிராமியின் புரிந்து கொள்ளுதலில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் 1834 தொடங்கியது. 20 வயதில் 1819 இந்தியாவுக்கு வந்து தனது 35வது வயதில் 1834 முதல் ஆய்வு கட்டுரையை எழுதி வெறும் 49வது வயதில் மரணமடைந்த இளம் பிராடிஜியின் வருகைக்காக களம் இப்போது தெளிவாகியுள்ளது. அலகாபாத் நெடுவரிசையின் கல்வெட்டு எண் 1 அசோகன் கல்வெட்டுகள் பற்றிய பிரின்செப்பின் குறிப்புகள் ஜேர்னல் ஆஃப் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் இதழில் வெளியிடப்பட்ட மௌரிய பிராமி எழுத்துக்களை வாசிப்பதில் முதல் தளத்தை உடைத்தது. இந்த சுருக்கமான தாளில் பிரின்செப் உள்ளுணர்வு மற்றும் முறையான சிந்தனை ஆகியவற்றின் கலவையை காட்டினார். இது எந்த ஒரு நவீனரையும் பெருமைப்படுத்தும். இந்த கல்வெட்டின் மொழி சமஸ்கிருதமா என்ற சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தினார். இது இரட்டை எழுத்துகளின் அரிதான நிகழ்வை கருத்தில் கொண்டு இணை மெய் எழுத்துகள். இந்திய மொழிகளின் வரலாற்றை பற்றி அதிகம் அறியப்படாத நேரத்தில் இது ஒரு குறிப்பிடத்தக்க நுண்ணறிவு. ஏனெனில் இது போன்ற தெளிவான பண்டைய கல்வெட்டுகளின் மொழி சமஸ்கிருதமாக இருக்கும் என்று கருதுவது கிட்டத்தட்ட தானாகவே தோன்றியிருக்கும். இந்திய மொழிகளின் வரலாற்றை பற்றி பிரின்செப்பின் அறியப்படாத எழுத்துக்களின் ஏற்படும் அதே அளவிற்கு இருக்கக்கூடியதாக இருந்தது. அதில் அவர் ஒவ்வொரு மெய் எழுத்துகளுக்கும் ஒழிப்பு மதிப்புகளை கொடுத்தார். அலகாபாத் கல்வெட்டுகளின் பர்டின் முகநூல் இதற்கிடையில் குப்தர் சகாப்தத்தின் பிற்கால பிராமி ஸ்கிரிப்டை ஆய்வு செய்ய தூண்டுதலாக இருந்தன. சமஸ்கிருத கல்லூரியின் தலைமை நூலராக மாதவராவ் தேவநகரில் எழுதிய படியெடுத்தலின் அடிப்படையில் மார்ச் 1834 வெளியிடப்பட்ட அலகாபாத் தூணின் 2வது கல்வெட்டு பற்றிய குறிப்புகள் என்ற கட்டுரையில் ஏ ட்ராயர் இந்த பயிற்சியில் சந்திரகுப்தா 1 மற்றும் சந்திரகுப்த மன்னர்களின் பெயர்களை அடையாளம் காண்பதில் ட்ராயர் வெற்றி பெற்றார். இந்த இரண்டு ஆட்சியாளர்களும் அப்போது அறியப்படாத குப்தா வம்சத்தை விட மௌரியர்களின் ஆட்சியாளராக அடையாளம் காணப்பட்டனர். அதே ஆண்டில் WH மில் அதே கல்வெட்டின் ஒரு மேம்படுத்தப்பட்ட பதிப்பை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து அலகாபாத் நெடுவரிசையின் எழுத்துகள் மற்றும் லௌரியா நந்தன்கர் மற்றும் லௌரியா அரராஜ் தூண்களில் உள்ள கல்வெட்டுகள் பற்றிய BH ஹாட்சனின் கட்டுரைகள் அவரது மதியாலாத் கல்வெட்டு பற்றிய குறிப்பில் பிரின்செப் மௌரிய பிராமியை புரிந்து கொள்வதில் பல முக்கியமான படிகளை செய்தார். முதலாவதாக 3 கல்வெட்டுகளும் ஒரே மாதிரியானவை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் அவர் 15 எழுத்துகளின் தொடர்ச்சியான தொடரை அடையாளம் காட்டினார். அவை அழைப்பின் சில சூத்திரங்களாக இருக்கலாம். இது இறுதியில் தேவத் நம்பியேன பிரியதாசி லஜஹேவம் ஆஹா, கடவுளின் பிரியமான மன்னன் பிரியதர்ஷின் இவ்வாறு பேசுகிறார் என்று அறிமுக சூத்திரமாக மாறியது. கயா எழுத்துகளில் உள்ள ஒத்த எழுத்து
எழுத்துக்களின் அடிப்படையில் யா மற்றும் வ மெய் எழுத்துக்களையும் அவர் சரியாக அடையாளம் கண்டுள்ளார். மேலும் அவர் ச கு அனைத்து முக்கிய எழுத்தையும் தற்காலிகமாக அடையாளம் கண்டுள்ளதாக தெரிகிறது. மற்றொரு திருப்பு முனையை ஜேம்ஸ் ஸ்டீவன்சன் தனது ஆய்வறிக்கையில் கார்லேயின் அர்ப்பணிப்பு வாக்கு குகை கல்வெட்டுகளில் 1 CE வரை பெற்றார். அலகாபாத் குப்தா கல்வெட்டின் உரையுடன் ஒப்பிடுவதன் மூலம் 12 மெய் எழுத்துக்களை க க ஜ த த ட ப ப ய ர வ மற்றும் ச அவரால் சரியாக அடையாளம் காண முடிந்தது. கிறிஸ்டியன் லாசென் இந்தோ கிரேக்க மன்னன் அகத்துக்ளஸின் நாணயத்தின் பின்புறத்தில் அகத்துக்ளா ராஜா என்று பிராமி புராணத்தை புரிந்து கொண்ட போது புரிந்து கொள்வதற்கான அடுத்த முக்கிய படியை அவர் செய்தார். இந்த கண்டுபிடிப்புடன் பிராமியின் பகுதியளவு அறிவு கிறிஸ்துவுக்கு முந்தைய காலத்திற்கு தள்ளப்பட்டது. ஸ்டீவன்சன் மற்றும் லாசனின் முக்கியமான பங்களிப்புகளுக்கு பிறகு இந்த முயற்சி மீண்டும் பிரின்செப்பின் திறமையான கைகளுக்கு சென்றது. 3 மற்றும் 4 நூற்றாண்டுகளில் மேற்கு சத்ரபா ஆட்சியாளர்களின் நாணயங்களில் கலப்பின சமஸ்கிருத புராணங்களின் ஓரளவு சரியான வாசிப்புகளை அவர் கொண்டு வந்தார். அவர் ஞா நா மற்றும் ஸ்வா போன்ற பல இணைந்த மெய் எழுத்துகளையும் ச என்ற கலப்பின சமஸ்கிருத மரபு முடிவையும் சரியாக அடையாளம் காண்கிறார். இந்த பிந்தைய கண்டுபிடிப்பு அவரது மிகப்பெரிய திருப்பு முனைக்கு களம் அமைத்தது. 1837 இறுதியாக பிரின்செப் பிராமி எழுத்துகளின் பழமையான வடிவங்களின் உறுதியான விளக்கத்தை வழங்கினார். ஷாஞ்சி ஸ்தூபியின் 2 டசன் சுருக்கமான கல்வெட்டுகளில் இறுதி திறவுகோல் மறைந்துள்ளது. இது கிமு 2 அல்லது 1 நூற்றாண்டுக்கு முந்தையது. பிரின்செப் 1838 மற்றும் 1839 ஆண்டுகளில் அசோகன் தூண் கல்வெட்டுகள் உட்பட பல்வேறு ஆரம்பகால பிராமி கல்வெட்டுகளின் முழுமையான வாசிப்பு மற்றும் மொழிபெயர்ப்புகளை வழங்கும் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டார். அசோகரின் பேரன் தசரதரின் நாகார்ஜுனி கல்வெட்டுகள், உதயகிரி மற்றும் கந்தகிரி ஆதிகுப்தா கல்வெட்டு உட்பட ருத்ரதாமனின் ஜுனாகத் கல்வெட்டு, மேலும் ஷாஞ்சியிலிருந்து மேலும் கல்வெட்டுகள் தொடர இந்திய கல்வெட்டு ஆய்வுகள் 1861 முதல் 1900.